வணக்கம். ஐயா விக்ரமன் அவர்களின் ராஜராஜ சபதம் அத்தியாயம் 2. தளபதிக்கு எந்த யோசனையும் தோன்றவில்லை. அவன் பெரும் வீரன். ஒரே சமயத்தில் 10 பேரை தாக்கக்கூடிய சக்தி அவனிடம் இருந்தது. வால் எடுத்து சுழற்றினால் சூழ்ந்து நிற்பவர்களையெல்லாம் ஒரு நொடியில் வெல்லக்கூடிய ஆற்றல் அவனிடமிருந்தது. மிக ஆபத்தான சபையத்தில் எதிரிகளை எப்படி வீழ்த்துவது என்பது அவனுக்கு தெரியும். பல பலக்கும் கூர்மையான உடைவாளை தன்னுடைய மார்புக்கு நேராக அழுத்தி நீட்டி எச்சரிக்கும் அந்த கொள்ளையனை தந்திரத்தால் தான் வெல்ல முடியுமே தவிர இப்பொழுது பயங்கரமான தாக்குதலால் வெல்ல முடியாது என்பதை கண்டு கொண்டான். தன் முகத்தில் மிகுந்த கடுமையை குறைத்து கொண்டு, ஓஹோ, நீங்கள் எதற்காக மேல்தளம் நோக்கி வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பிறகு சொல்கிறேன். முதலில் நான் சொல்லியபடி நீங்கள் குரல் கொடுத்து களத்தில் இருக்கும் அனைவரையும் மேல் தளத்திற்கு வரவழையுங்கள். பேசி நேரத்தை போக்கி தப்பிக்க நினைக்காதீர்கள் என்று மீண்டும் கடுமையான குரலில் எச்சரித்தான் கொள்ளையர் தலைவன். எச்சரித்ததோடு அல்லாமல் சைகை காட்டி தன்னுடைய ஆட்களை கீழ்த்தளத்திற்கு விரையுமாறும் செய்தான். கீழ்த்தளத்திலே கூக்குரல் கேட்டன. ஐயோ என்ற பயங்கர அலறலும் கேட்டது. தளபதி புரிந்து கொண்டான் கீழே எதிர்க்க முயன்றவர்களை கொள்ளையர்கள் கொன்றுவிட்டார்கள் என்பதை. மேலே விவாதிக்க விரும்பாமல் எந்தவித எதிர்ப்பா இல்லாமல் எல்லோரும் மேலே வந்து சேருங்கள், ஆபத்து நம்மை நெருங்கிவிட்டது என்று குரல் கொடுத்தான். அவன் குரல் கொடுத்த மறுகணம் தளபதியே எதிர்பாரா வண்ணம் அவன் இரு கைகளும் பின்பக்கமாக கட்டப்பட்டன. வாயை திறக்க முடியாமல் அழுத்தமான துணி கட்டப்பட்டது. அவன் கால்களும் கட்டப்பட்டன. அப்படியே அவனை தூக்கி கம்பின் அருகே கொண்டு சென்று மற்றொரு கயிறால் பிணைத்து விட்ட பிறகு கொள்ளையர்கள் தங்கள் செயலில் இறங்கலானார்கள். கலங்களில் இருந்த துணி மூட்டைகளிலெல்லாம் கொள்ளையர்கள் முதுகிலே சுமந்து நூலேணி வழியாக இறக்கி படகிலே ஏற்றினர். சிறிது நேரத்தில் களத்தில் இருந்த பண்டங்கள் யாவும் சூழ்ந்திருந்த படகுகளில் ஏற்றப்பட்டு அந்த படகுகள் மெல்ல மெல்ல களத்திலிருந்து விலகி தொலைவிலே நின்று கொண்டிருந்த கொள்ளையர்கள் களங்களை நோக்கி சென்றன. கொள்ளையர்கள் களங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தன. ஏராளமான பண்டங்களை சோழ நாட்டு களங்களிலிருந்து பறித்து கொண்ட கொள்ளையர்கள் தங்களுடைய முதல் வெற்றியை குறித்து களத்திலேயே கொண்டாடத் தொடங்கினார்கள். ஆனால் கொள்ளையர் களத்து களபதி எச்சரித்து அடக்கி, நாம் இங்கிருந்து எவ்வளவு விரைவில் சென்று விடுகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஏனெனில் சோழ நாட்டு களத்திலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு யாராவது விரைந்து சென்று நாங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட விவரத்தை சொன்னால் சோழப்படை வீரர்கள் ஒருவேளை நம்மை பலத்துடன் துரத்தி கொண்டு வரலாம். அதிக படை வீரர்கள் நம்மை எதிர்த்து போரிட்டால் நம்மால் திருப்பி தாக்குவதற்கு சக்தி இல்லாமல் போகலாம். அதனால் நாம் எவ்வளவு விரைவில் களத்தை செழித்து கொண்டு செல்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது என்று கூறினான். அவன் சொல்வதில் நியாயம் இருந்ததை கண்ட களத்திலுள்ள கொள்ளைக்காரர்கள் களத்தின் பாயை விரித்து மிக வேகமாக களம் செல்வதற்கான வழிவகைகளை காணலானார்கள். முதலில் வந்த வேகம் இப்பொழுது அந்த களங்களில் இல்லை. ஏனெனில் களம் முழுவதும் பண்டங்களால் நிறைந்திருந்தது. ஓர் இரவு ஓர் பகல் என்று கழித்து கொண்டே வந்த பிறகு களம் வழியில் உள்ள ஒரு தீவில் நின்றது. அந்த தீவிலாவது நாம் இறங்கி சற்று ஓய்வு எடுத்து கொள்ளலாமா என்று கொள்ளையர்களின் களத்தில் இருந்த வீரர்கள் கேட்டார்கள். களபதி தலையசைத்தான். எல்லா களங்களிலும் பண்டங்கள் ஏற்றப்பட்டு இருந்தாலும் ஓர் களம் மட்டும் தனியே அதிகமாக பண்டங்களை ஏற்றாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த களத்தில் களபதியை தவிர வேறு சிலரும் இருந்தார்கள். அவர்கள் சேர நாட்டை சேர்ந்த படை வீரர்கள். கொள்ளையர்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவதற்காக சிறந்த வீரர்கள் 10 பேரை சேர மன்னன் அனுப்பியிருந்தான். அந்த தீவிலே எல்லோரும் இறங்கிய போது தான் புதிய நபர் ஒருவர் அந்த களத்தில் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். யார் நீ என்று அதிகாரமான குரலில் அவன் கேட்டவுடன் திருதிருவென்று அந்த இளைஞன் விழித்தான். அவன் மறுமொழி ஏதும் கூறவில்லை. அவர்களுக்கு ஒரு பக்கம் வியப்பும் மறுபக்கம் அச்சமும் கலந்திருந்தன. இந்த களம் கிளம்பும் பொழுது இவன் ஏறியதை நீங்கள் பார்த்தீர்களா
என்று களபதி கேட்டான். இல்லை என்று மற்றவர்கள் தலையசைத்தனர். அவனை நோக்கி, நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று உரத்த குரலில் கேட்டான். தொண்டை கரகரக்க பல தடவைகள் உரத்த குரலில் கேட்ட பிறகுதான் அவன் ஊமையும் செவிடும் என்பதை அறிந்து கொண்ட களபதி சைகை மூலமாக எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். அப்பொழுதும் அவன் மௌனமாக இருந்தான். இதை கண்டு பொறுக்காத மற்றொரு கொள்ளையன் அவன் மீது பாய்ந்து அவனை ஓங்கி கன்னத்தில் ஓர் அறைவிட்டான். ஆனால் அதற்கும் அந்த ஊமையன் பயப்படவில்லை. எதிர்பாராத அந்த தாக்குதலால் சற்று தடுமாறி கீழே விழுந்த ஊமையன் மெல்ல சிரித்தான். அவ்வாறு அவன் சிரித்ததை கண்ட மற்றவர்கள் வியப்புடன் நின்றனர். கீழே விழுந்தவன் யாரும் எதிர்பாரா விதத்தில் தன்னை அடித்தவனை நோக்கி பாய்ந்து ஒரே கணத்தில் அவனை தூக்கி தலை மீது கரகரவென்று சுழற்றி களத்திலிருந்து கீழே தூக்கி வீசினான். அவனுடைய இந்த செய்கை ஒரு கண நேரத்தில் நிகழ்ந்து விட்டதால் அதை தடுக்க ஒருவராலும் முடியவில்லை. இவ்வளவு பலம் பொருந்தியவனாக இந்த ஊமையன் இருப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய பயங்கரமான செயலை கண்ட மற்றவர்களுக்கு ஒரு கணம் அச்சம் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை தாக்குவோமா, அல்லது அவனுடைய முடிவை களபதியிடம் விட்டு விடுவோமா என்று யோசித்து அவனை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். ஊமையன் கண்களில் சினம் பொங்க இரண்டு கைகளையும் முஷ்டிகளையும் உயரப்பிடித்து ஒரு விதமாக குரல் எழுப்பினான். இப்பொழுது களபதிக்கு புரிந்துவிட்டது. அவன் சாதாரணமான ஊமை செவிடு மட்டும் அல்லன், மிக பலம் பொருந்தியவன் என்று. அவனுடைய பலத்தை, அவனுடைய திறமையை அறிய களபதி விரும்பினான். அதனால் தன் அருகே இருந்தவனுக்கு கஞ்சாடை காட்டினான். அவன் உடனே தன் வாளை உருவி அந்த ஊமையனை நோக்கி பாய்ந்தவுடன் ஊமையன் வாள்வீச்சு சிறிது கூட தன் மீது படாமல் மிக லாவகமாக அவற்றிலிருந்து தப்பி கன நேரத்தில் அருகே இருந்த மற்றொரு வீரனின் இடையிலிருந்த வாளை உருவி வாளுக்கு வாள் மோதுமாறு செய்தான். அந்த களத்தின் மேல்தளத்தில் கிளிங் கிளிங் என்ற ஓசை பயங்கரமாக எழுந்தது. வாளோடு வாள் மோதும்போது தீப்பொறி பறக்குமோ என்று அளவிற்கு வாட்கள் மோதின. தன் மீது பாய்ந்து வரும் வாளை மிக லாவகமாக அந்த ஊமையன் தடுத்து நிறுத்தினான். இடதும் வலதுமாக சுழற்றினான். ஒரு கணம் அவன் வாள் கொள்ளையன் மார்பை நோக்கி பாயமுனைந்தது. நல்ல வேளையாக அவன் அதை தடுத்து நிறுத்தாவிடில் அந்த வாள் அவனது மார்பை கிழித்து சென்றிருக்கும். மற்றொரு சமயம் மிக அலட்சியமாக அந்த வாளால் கொள்ளையனுடைய தலைப்பாகையை தட்டிவிட்டான். மற்றொரு கணம் அந்த வாள் அந்த வீரனின் தோளின் ஓரத்திலே கீறி பாய்ந்து குருதியை கொட்டுமாறு செய்தது. அவன் பயங்கரமாக கூவிக்கொண்டு வாளை போட்டுவிட்டு ஓடிவிட்டான். இப்பொழுது அவன் இரு வாட்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இளம் வடமாக சுழற்றத் தொடங்கினான். அந்த வாள் சுழற்றினால் அருகிலிருந்தவர்கள் சிதறி ஓடினார்கள். தங்கள் மீது வாள் பாய்ந்து விடுமோ என்று அஞ்சினர். களபதி பார்த்து கொண்டுதான் இருந்தான். அடுத்த கணம் அவனுடைய கண் சைகை மற்றொரு பக்கம் சென்றது. இப்பொழுது எங்கிருந்தோ துள்ளி ஓடி வந்த கொள்ளையன் ஒருவனிடம் பலமாக இரும்பு தடி இருந்தது. கொள்ளையன் இரும்பு தடியை எடுத்துக்கொண்டு சுழற்றத் தொடங்கினான். ஊமையன் கையில் இருந்த வாள் முறிந்து விழுந்தது. ஊமையன் ஒரு கணம் திகைத்தான். நிராயுத பாணியாக நின்ற ஊமையனை கட்டிப்பிடிக்க கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் பாய்ந்து வந்தனர். இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று. நன்றி.